ரஜினியை பகைச்சிக்கிட்டால் சினிமா உங்களை அழிச்சிடும். இதை வந்து நம்ம சொல்லலை, வலைப்பேச்சு அந்தணன் வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ரத்னகுமார் வந்து லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசிய ஒரு விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வம்பு கிழக்கும்படியாக இருந்தது. சோசியல் மீடியாக்களில் அவரை போட்டு தலைவரோட ரசிகர்கள் வெளுத்து வாங்கினதில் அவர் வந்து ட்விட்டரை விட்டே ஓடிட்டார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, அந்தணன் இது பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரத்னகுமார் வந்து அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து விஜய்கிட்ட பாராட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது அங்கே இருந்த கூட்டத்தினரை நம்ம குஷிப்படுத்தணும், எல்லோரும் நம்ம பேச்சுக்கு கைத்தட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ அப்படி பேசியிருக்காரு. ஆனால் அப்படி பேசும்போது அவருக்கு தெரியலை இது வந்து அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது. ரஜினி பண்ண சாதனையில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட ரத்னகுமார் மாதிரி ஆட்கள்லாம் பண்ணவே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சாதித்ததில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட ரத்னகுமார் போன்ற ஆட்கள் வந்து சாதிக்கலை. ஏதாவது ஒரே ஒரு வெற்றி படம் கொடுத்துருந்தார்னா கூட ஏதோ வெற்றி பட இயக்குனர் வெற்றி மமதையில் பேசுகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவரெல்லாம் ஒரு நாலாம் தர இயக்குனர், அதாவது மூன்றாம் தர இயக்குனர் கூட கிடையாது, நாலாம் தர இயக்குனர். இவர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்தார் அப்படின்னா அதை கண்டிப்பாக யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வார்த்தையே கத்தியாய் மாறி அவரை கொல்லும். இதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து மனோரமா அவர்கள் ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள்கிட்ட நெருக்கமாக இருந்த சமயத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்து பேசினாங்க. அதன் பிறகு மனோரமா அவர்களுக்கு யாருமே படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதே திரையுலகம் அவங்க என்னைக்கு பேசினாங்களோ அன்னைக்கு மறுநாள்லேருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது நிறுத்திடுச்சு. எல்லாருமே ஒரு டைரக்டர் மனோரமா வீட்டு பக்கம் போகல. இன்னும் சொல்லப்போனால் தினசரி மேக்கப் போட்டு நடித்த ஒரு ஆள் வருஷ கணக்கில் எந்தவித படத்துலையும் கமிட் ஆகாமல் யாரும் வாய்ப்பு கொடுக்காமல் வீட்லேயே முடங்கி கிடந்தாங்க. அதுக்கப்புறமா தலைவர் ரஜினியாக பார்த்து அவங்கள மன்னித்து அவரோட படத்துலேயே வாய்ப்பு கொடுத்து அதன் பிறகு தான் அவங்களுக்கு மறுபடியும் பட வாய்ப்புகளே வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரஜினியாக மனம் இறங்கி அவராக மன்னிச்சிருந்தம்மா, அவர் வந்து என் படத்தில் ஆச்சிக்கு நான் வாய்ப்பு தரேன்னு சொல்லி. அது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அதனால் தலைவர் போன்ற ஆட்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். இப்படி நம்ம பேசினோன்னா நம்ம எதிர்காலம் என்னாகும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ரத்னகுமார்லாம் அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அந்தணன் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்.